பிப்ரவரி மாதம் 23, 24 ஆகிய தேதிகளில் வழக்கம் போல நடைபெறுகின்ற கச்சத்தீவு திருப்பயணம் இந்த ஆண்டு அதற்கான ஏற்பாடுகள் முறையாக செய்யப்பட்டிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக சில நிகழ்வுகள் நடந்ததால் படகு உரிமையாளர்கள், படகு ஓட்டுநர்கள், படகு சங்கங்கள் இவர்கள் அனைத்தும் சேர்ந்து காலவரையறையற்ற போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையான ஸ்ரீலங்கா இலங்கை அரசால் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பகுதியை சார்ந்த 4 படகு ஓட்டுநர்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது நிறைவுக்கு வராத காரணத்தினால் இந்த ஆண்டு நடைபெறுகின்ற அந்த கச்சத்தீவு திருப்பயணமானது ரத்து செய்யப்படுகின்றது. இது எங்களுக்கு மட்டுமல்ல, இதிலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் பெரிய ஏமாற்றம்தான். இருந்தாலும் படகு உரிமையாளர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆண்டு கச்சத்தீவு திருப்பயணம் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளியூர்களிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து வருகின்ற பக்தர்கள் தயவுசெய்து இதை ஒரு அறிவிப்பாக கருதி உங்களுடைய பயணத்தை துவங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த கொடுத்திருக்கக்கூடிய தொகையானது முறையாக உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் நீங்கள் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அருள்பணி சந்தியாகு, ஒருங்கிணைப்பாளர், கச்சத்தீவு ராமேஸ்வரம் பங்கு.